ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். தமிழகத்தில் தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனம் உங்கள் அனுஜ் டைல்ஸ். விநாயகன் 19 மாண்புமிகு உறுப்பினர் விஜயகுமார் அவர்கள், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது முதலமைச்சர் அவர்களை வணங்கி உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்துவதற்கென்று பல நெறிமுறைகளை நம்முடைய அரசாங்கம் வகுத்திருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை அதை நிறைவு செய்யாத காரணத்தால் தற்போது அதை தரம் உயர்த்த இயலாத நிலையில் இருக்கின்றோம். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அனைவருக்கும் பொங்கல் நல் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு தொகுதியில் உள்ள மாநகராட்சி பகுதியிலே 4வது வார்டில் உள்ள பூலுபட்டி பள்ளியிலே உயர்நிலைப் பள்ளியாக உள்ளது. அந்த பள்ளியிலே கிட்டத்தட்ட 1050 மேற்பட்டோர் பயிலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளியிலே போதிய இடைவசதியும் உள்ளது. அங்கே இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் வெகு தொலைவிலே இருந்து பள்ளிக்கு வர வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆகவே அது கருத்தில் கொண்டு, அது மட்டுமல்ல, திருப்பூர் மாநகரம் என்றால் வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையிலே அங்கே இருக்கின்ற ஏழை மக்கள் எல்லாம் பள்ளிக்கு செல்வதற்கு போக்குவரத்தில் நெரிசல் அதிகமாக உள்ள காரணத்தினால் அந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவி மாணவிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவிலே இருந்து வரக்கூடிய சூழ்நிலை. ஆகவே அந்த பள்ளியை போதிய இடவசதி உள்ள காரணத்தினால் மாண்புமிகு அமைச்சர்கள் அதை தயார் முறுத்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இதுக்கான பல நேரங்களில் அந்த பதிலை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அரசாணை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 அரசாணை இருக்கின்றது. ஒரு 235 ஜிஓ இருக்கின்றது. கிட்டத்தட்ட 100 மாணவர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் 10ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் அதை தரம் உயர்த்த முடியும். அடுத்தது வந்து 2 மேல்நிலைப் பள்ளிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்குள்ளார இருக்க வேண்டும் என்று இருக்கின்றது. அதேமாதிரி மகளிர் படிக்கின்ற பள்ளிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். மலைவாழ் பகுதி, ஆதி திராவிட மக்கள் தொகை அதிகம் இருக்கின்ற பள்ளிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று இருக்கின்றது. இது மட்டுமல்ல, 379 ஜிஓ படி பார்த்திங்கன்னா நீங்கள் மக்களுடைய பங்கு தொகை, அதே போன்று கட்டட பங்கு தொகையாக 2 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று இருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் நம்மளுடைய ஜிஓ 49 படி பார்த்திங்கன்னா நம்முடைய மாநகராட்சி பகுதி என்று சொன்னால் ஒரு 6 கிரவுண்ட் இருக்கணும். மாவட்ட தலைமையிடம் என்று சொன்னால் 8 கிரவுண்ட் இருக்கணும். பேரூராட்சி என்று சொன்னால் 1 ஏக்கர், ஊராட்சி என்று சொன்னால் 3 ஏக்கர் இருக்க வேண்டும். நம்முடைய மாணவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்ன முறை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லியிருக்கிறதுல வந்து 174 பேர் இருக்கிறாங்க, 100 பேருக்கு அதிகமாக தான் இருக்காங்க, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த மக்கள் தொகை, மக்கள் பங்கு என்று வரும்பொழுது கட்டிட பங்கு என்னும்போது அந்த 2 லட்சம் ரூபாய் இன்னும் அது செலுத்தப்படாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 1.88 ஏக்கர் தான் இருக்கின்றது, நமக்கு அதிகமாக இடம் தேவைப்படுகின்றது. இதெல்லாம் கருத்தில் கொண்டது மட்டுமல்லாமல் அருகிலே பார்த்திங்கன்னா அந்த 8 கிலோமீட்டருக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப் பள்ளி கணக்கம்பாளையம்ங்கிறதுல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கின்றது. விகே அரசு மேல்நிலைப் பள்ளி ஐயன்காளிபாளையம்ங்கிறதுல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கின்றது. அரசு மேல்நிலைப் பள்ளி பெருமாநல்லூர்ங்கிறதுல ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கின்றது. அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பெருமாநல்லூர், கிட்டத்தட்ட ஒரு 4 பள்ளிக்கூடங்கள் அந்த 8 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளாரே அது அமைந்திருக்கிற காரணத்தினால் தான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதை முழுமையாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவு செய்யாத காரணத்தினால் எங்களால் தற்போது அதை தரம் உயர்த்த இயலாத சூழ்நிலை இருக்கின்றது. மாண்புமிகு உறுப்பினர் விஜயகுமார் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, போயம்பாளையம் நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாகவும், பாப்பநாக்கியம்பாளையத்தில் உள்ள உயர்நிலை நடுநிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக தரமுயர்த்த அரசு முன் வருமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரசாணை 3ஐயும் அது பூர்த்தி செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அது தரம் உயர்த்தப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லா அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பாபநாசம் தொகுதியில் அம்மாப்பேட்டையில் சின்ன கடை தெருவில் ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 50 கிராமங்களைச் சேர்ந்த பெரும்பாலான விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் தான் படித்து வருகிறார்கள். இந்த சுற்று வட்டாரத்தில் வேறு அரசு மேல்நிலைப் பள்ளிகள் எதுவும் இல்லாத நிலையில் அம்மாப்பேட்டை சின்னக்கடை வீதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக வினவ விரும்புகிறேன்.
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, நம்முடைய முனைவர் ஐயா அவர்களுடைய கோரிக்கை ஏற்கனவே அவர் அந்த மாவட்டத்தில் கூடுதல் பொறுப்பு அமைச்சருங்கிற அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 4 முறை அவங்களோட சட்டமன்ற தொகுதிக்குன்னு சுற்றி வந்திருக்கின்றாங்க. அவங்க சொல்லியிருக்கேன், அந்த அம்மாப்பேட்டை அருகில் நாங்கள் அங்கே இருக்கேன். நம்ம சிஓஸ் மூலமாக அதுக்கான கருத்துரு பெறப்பட்டு அது தேவைப்படுகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான அந்த பள்ளியை நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெளிவாக 3 ஜிஓவை சொல்லி உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக கண்டா என்னன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. 10 பேருக்கு மேலே துணை கேள்வி கேட்குறீங்க, எல்லோரும் அங்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பதிலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ். தமிழகத்தில் தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனம் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.